வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இவனும் பார்க்க போகிறது இன்னைக்கு 10ஆம் தேதி பொதுக்குழு வழக்கு இன்று முடிவெட்டப்படுமா, இன்றைக்கே உச்சநீதிமன்றம் தன்னுடைய முடிவை அறிவிக்குமா. இதில் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கப்போகுது, அதனால் இந்த இதை வந்து இந்த தீர்ப்பை விரைவாக அறிவிக்கணும் அப்படின்னு இபிஎஸ் தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் சொல்லுவாங்களா, என்ன நடக்கப்போகுது இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி பேச போகிறோம். முதல் விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்ட நிபுணர்கள் இந்த வழக்கை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த வழக்கு எப்போதும் முடியும். ஆனால் பெரும்பாலானவங்க கண்டிப்பாக இந்த வழக்கு உடனடியாக முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஏற்கனவே சிவில் கோர்ட்டில் வேறு பெண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுருச்சு. அதனால் வந்து இது வந்து இப்போதைக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளே சொல்லியிருந்தோம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதங்கள்லாம் முடிவடைந்த பிறகு இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் இன்றைக்கி அப்படி தான் நடக்கும். ஏன்னா வாதம் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன தடவை வச்சு நம்ம சொல்கிற விஷயம், இன்றைக்கி ஒரு முடிவு எட்டப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி இருக்கக்கூடிய கோரத்தில் இன்றைக்கி சில பேர் வைக்கக்கூடிய வாதம், குறிப்பாக எடப்பாடி அணியினர் வைக்கக்கூடிய வாதம், இபிஎஸ் இன்னும் அவருடைய தரப்பு நியாயங்களை சொல்லவில்லை. வைரமுத்து அவர்கள் சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ் தரப்பு சொல்லிடுச்சு. இன்றைக்கி இதற்கான விளக்கத்தை எடப்பாடி அணியின் சார்பாக முகில் ரோஹித், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், செலக்டிவான கேஸில் தான் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர், அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கி ஆஜராகிறாரு. அதனால் எடப்பாடி அணியினுடைய கருத்துக்களை ஆழமாக அவர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது ஒரு வழக்கறிஞர் எவ்வளவுதான் வாதத்திறமைகள் இருந்தாலும் இந்த ஒரு வாதத்திறமை மட்டுமே ஒரு வழக்குக்கு வந்து அடிப்படையாக நிறைய விஷயத்தில் இருந்தது. வழக்கறிஞர் வாதம்ங்கிறது மிக முக்கியம் அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா, அடிப்படை தான் தொடர்ந்து ஜெயச்சந்திரன் அவர்களும் சொன்னது, உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு மேம்போக்காக பொதுக்குழு விசாரிச்சிங்களா, அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அவைத்தலைவர்னா யார், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் யார், பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர், இன்றைக்கி இந்த கூட்டம் நடந்ததுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வந்தது, கட்சியுடைய வரவு செலவு கணவர் திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி ஹேண்டில் பண்ணார், இங்கே இருக்கக்கூடிய சட்டசபையில் ஆர்பி உதயகுமார் இது வரைக்கும் அங்கீகரிச்சிட்டாங்களா, சென்ட்ரலில் ஓம் பிர்லா சபாநாயகர் அவர் வந்து ரவீந்திரநாத்தை அங்கீகரிச்சிட்டாங்களா, ஐயப்பன் அவர்களுக்கு என்ன நிலைமை, ஐயப்பன் அவர்களை கட்சி விட்டு எடுத்தாங்களா இல்லையா, ஐயப்பனுங்கிறோம் இவர் நம்ம தர்மர் கட்சி விட்டு எடுத்துட்டாங்களா இல்லையா, இப்படி எல்லா விஷயங்களையும் ரிட்டனில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் வந்தது சில விஷயங்கள் மட்டும்தான் வெளியில் தெரியுது, பல விஷயங்கள் வெளியில் தெரியல. குறிப்பாக நம்ம சொல்கிறோம் அந்த கடித விஷயம், இதெல்லாம் ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்காருங்கிறதே இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்த பிறகு தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் பெரும்பாலானவங்க முக்கியமானவங்களே அரசியல் தெரிஞ்சவங்க கூட இந்த விஷயத்தை ஆழமாக படிக்கிறது, ஆழமாக படிக்கிறதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை. இந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, இந்த வழக்கறிஞர் என்ன வாதாடினார், முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வைரமுத்து அவர்கள் தரப்பு வழக்கறிஞரும் ரஞ்சித்குமார் அவர்களும் தெளிவாக வச்சுட்டாங்க வாதத்தை, பைலா பிரகாரம் நடந்திருக்குது. அப்படி ஒருவேளை இல்லை உங்களுக்கு என்ன ரிலீஃப்னு அன்றைக்கி போனதுவே கேட்டார் ஓபிஎஸ் தரப்பில், என்ன கேட்டார் உங்கள் ப்ரேயர் என்னன்னு கேட்டார். இப்படியே இருக்கிற நடைமுறை தொடரும், சரி நடைமுறை தொடரும், ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கும்போது எப்படி ஒன்றா கட்சி நடத்த முடியும், அடுத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் வச்சாங்க. அதுக்கு தான் ஓபிஎஸ் தரப்பில் சொன்ன வாதம், அப்படின்னா இந்த 10 மாவட்ட செயலாளர்கள் அதெல்லாம் இல்லை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது அங்கே தெளிவாக இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போய் தொண்டர்களால் இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு அந்த ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி தரப்பு இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவங்க எதிர்பார்க்கல. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பண்ணுறாங்க, திமுகவுக்கு எதிராக பண்ணுறாங்க, இதே மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஓபிஎஸ் தரப்பில் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படி தான் பேசும். அங்கே போய் நீங்கள் வந்து ஸ்டாலினை பார்த்து இவர் பேசினார் சட்டசபையில் தனியாக பேசினார், இவங்க இவங்களோட பிஸ்னஸில் இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்க, ஆதாரம் வேணும். அதற்கு ஆதாரமாக நேற்று கூட சட்டசபையில் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார், இந்த அரசு செயல்படாத அரசு. இதற்கு முன்னாடி பல்வேறு காலகட்டங்களில் ஓபிஎஸ் அவர்கள் இந்த திமுகவை பார்த்து என்னென்ன சொன்னார் அப்படிங்கிற டாக்குமெண்ட் அவங்களும் வச்சுருக்காங்க.
எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் எதிர்க்கிறார். அதில் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து இவருக்கு சாதகமாக போயிட்டாருன்னு சொல்ல முடியுங்கிற வார்த்தை வைப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி வழக்கறிஞர்கள் வாதம், அதுதான் பெரும்பாலும் வெளியில் பேசப்படுது. வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்கறிஞர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய முக்கியமான வாதங்களை எல்லாம் முன்வைக்க போகிறாரு. இது வந்து ஒரு திருப்பம் ஏற்படும்னு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். திருப்பம் ஏற்படுது இல்லைங்கிறத அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆனாலும் உச்ச நீதிமன்றம் இதுவரை சென்ற பாதையெல்லாம் பார்க்கும்போது, சில பேர் சொல்கிறாங்கல்ல ஓபிஎஸ் தரப்பும் வைரமுத்து அவர்கள் தரப்பு மட்டுமே பேசிகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு சாதகமாக போவது போல் ஒரு தோற்றம் வரும்னு. இங்கே ஒரு சந்தேகம் என்னென்னா, ஓபிஎஸ் தரப்பு வைரமுத்து தரப்பு அவர்கள் பேசும்போது கூட உச்சநீதிமன்றத்தில் நிறைய குறுக்கிடுறாங்க. இது என்ன, இது ஏன் இப்படி வந்தது, இல்லைன்னா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்க, ரெண்டு பேர் நீங்கள் வந்து உங்களுக்கு அவருக்கும் அவர் வரமாட்டேங்கிறாரு, உங்களுக்கு அவருக்கும் பிரச்சனைங்கிறீங்க, ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போங்கிறீங்க, ஒன்றா இருந்தால் கட்சி எப்படி நடக்கும், ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான எண்ணம் இருந்தால் கட்சி எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஓபிஎஸ் தரப்பு பதில் சொல்லிட்டார். இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருக்குது. அதே போல் இன்றும் எடப்பாடி அணி வந்து சில விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக அதற்கான விஷயத்தை சொல்லுவாங்க. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, இந்த விஷயங்கள் இந்த பாதையில் போகும் அப்படின்னு வந்து ஓபிஎஸ்க்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். இல்லாட்டினா சற்று முன்னால் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அவர்கள் தலைமையில் போய் சபாநாயகரை பார்த்து எங்களுக்கு இருக்கை சம்மந்தமாக பேசுகிறாங்க, ஓபிஎஸ் தரப்பும் இப்போ பேசுகிறாங்க. அப்போ சபாநாயகர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இல்லை நடைமுறை தான் சொல்லாதவங்க. சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னார். அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இன்றைக்கி வந்து கேஸ் வரப்போகுது, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஹோல்ட் ஆகிடும். அவங்க என்ன வாதத்தை வைப்பாங்க, ஏங்க இடைக்கால பொதுச் செயலாளர் நான் தான், பொதுக்குழு நடத்துனது செல்லும் சொன்னாவே ஓபிஎஸ்ஐ கட்சி விட்டு நீக்கினது செல்லும், கட்சியிலேயே இல்லாத ஒருத்தரை எப்படி நான் ஒருங்கிணைப்பாளராக கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொன்னார்னா, அது வந்து அப்பா அவர்களுக்கு பெரிய கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இன்னும் கூடுதலாக இதை வச்சு அவங்க பிரச்சனை சட்டசபையில் நாளைக்கு என்னட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க சொல்கிறது எடுபடும். ஆனால் ஒருவேளை தீர்ப்பு எப்படி வேணா வந்ததுன்னா என்ன நடக்கும், இது எல்லாம் தெரிஞ்சுதான் இன்றைக்கி சபாநாயகர் பரிசீலனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதில் கூடுதலாக ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அணியினர் போய் வேலுமணி தலைமையில் சந்திக்கிறாங்க, உடனே ஓபிஎஸ்ஸும் இப்போ சந்திக்கிறார். அப்போ என்ன அங்கே நடந்தது, ஏன்னா அங்கே இருக்க ஒருத்தர் நம்மகிட்ட வந்து இன்னும் சில நேரத்தில் அந்த தகவலாம் சொல்லுவார், என்ன நடந்தது அங்கே உள்ளே போய் இவங்க என்ன பேசினாங்க, இதை மட்டும்தான் பேசினாங்களா வேறு மேட்டர் பேசினாங்களா, எப்படி நட்புறவோடு பேசினாங்க, இதெல்லாம் தகவல் வரைய போகுது. ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கும் சட்டசபையில் நாம் பார்த்த காட்சிகள், ரெண்டு பேரும் வந்தாங்க, ரெண்டு பேரும் முகத்தை கொடுத்து பார்க்கல, ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க, இடங்கள் தீர்மானம் பண்ண ரெண்டு பேரும் வெளில வந்தாங்க. அதாவது திமுக அதிமுக இதுதான் பிரதான, அவங்க முகத்தை இவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்க முகத்தை அவங்க பார்க்க மாட்டாங்கிறத போய் பக்கத்து பக்கத்தில் உட்காரவங்க கூட முகத்தை பார்க்க முடியாத காலம் ஒன்று வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டைக்குள்ள துப்பாக்கிகளும் சொல்கிறாரு வந்தாலும் வரும் தான் பெரும்பாலும் பொதுமக்கள் பேசுகிறாங்க, வருமா இல்லையா நமக்கு தெரியல. ஆனாலும் இன்னைக்கு பொறுத்தவரை கூட வெளியிலிருந்து நம்ம பார்க்குற நமக்கு இன்னைக்கு கூட உறுதியான ஒரு முடிவெடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் நம்ம வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய தகவல். இன்னைக்கு வாதங்களை அவர் வைக்க போறாரு, எந்த மாதிரி வாதங்களை வைக்க போறாரு, ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அணியினர் சொல்லிடுறாங்க கூடுதல் ஆவணங்களை எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த கூடுதல் ஆவணங்கும் போதுதாங்க ஒரு சிக்கல், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் போன தடவை, கூடுதல் ஆவணம்னு எங்கே போய் மாட்டினாங்கன்னா, தேவையில்லாமல் சிவி சண்முகம் போய் இவ்வளோ லெட்டரை கொண்டு போய் தமிழ் முகன் விஷயன்ட்ட கொடுக்க, அதை இவங்க கோர்ட்டில் சமர்ப்பிக்க, பாருங்கள் இவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து ஆதரவாக பொதுக்குழு கூட்ட சொல்கிறாங்கன்னு சொல்ல, ஓபிஎஸ் தரப்பு அப்படி ஐந்தில் ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சில் ஒரு பங்கினர் வந்து சொன்னால் பொதுக்குழு நடத்தணுங்கிற திட்டமே இல்லை, அப்படி அஜெண்டாவே இல்லை. நீங்கள் பெரும்பான்மையினர் சொன்னால் வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிச்சவங்களாம் என்ன பாதிக்கப்படுவாங்க, ஒன்று. இன்னொன்று, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முடிவெடுக்காமல் எப்படி நீங்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற வாதத்தையும் வச்சு கூடுதலாக இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டத்துக்கான அதிகாரமே இல்லைங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வாதம். எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேருடைய வருடம், இவ்வளோ வருடம் இருக்குது, அதை வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கும் போது சில பேர் சொல்கிறாங்க மாற்ற முடியாதே ஒன்றும் இல்லைங்க, மாற்ற முடியாதுன்னு எங்கே இருக்குது, அப்போ ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்கணும்னு கேட்கறது தான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, சார் நான் வந்து எலெக்ஷனுக்கு தயார், அடிமட்ட தொண்டர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில் இந்த கேஸ் இன்னைக்கு வருது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஒருவேளை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது, ஒருங்கிணைப்பாளரின்னு உங்களுக்கு சொல்லிடுச்சுங்க, லெட்டரும் கொடுத்துருச்சிங்க, பாருங்கள் லெட்டர் அனுப்புனாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததை வந்து இவங்க எனக்கு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, 16ஆம் தேதி நான் தாங்க கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கட்சி நடவடிக்கைகளை இடையூறு ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற வார்த்தை அடிபடும். ஏன்னா
உச்சநீதிமன்றம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்பாங்கல்ல. நாங்கள் 16ஆம் தேதி மிக மிக முக்கியமான கூட்டம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ரிமோட் வாக்குமுறை, அதுக்கு நீங்கள் போறீங்களா இல்லையா? இல்லை இல்லை, ஒருங்கிணைப்பு இணை ஒருங்கிணைப்பாளர் எனக்கு லெட்டர் போட்டதுனால நீங்கள் போடாமல் போகாமல் விட்டுட்டா நாட்டில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் தார்மீக ஒரு கடமை இந்த இதுக்கார கருத்து சொல்கிறது, அதை வந்து ஓபிஎஸ் பண்ணுறேங்கிறார், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு பதில் என்ன? ஏன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் கேட்பாங்களா இல்லையாங்கிறத தாண்டி நிறைய விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வழக்க நீதிபதிகள் இப்படிலாம் கேட்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்க 42 விதி என்னென்னு கேட்குறாங்க, ஓபிஎஸ் என்ன பேர் எப்படி வந்தது, இபிஎஸ் பேர் வந்தது எப்படிங்கும்போது கேட்கும்போது இந்த வழக்கு ஆழமாக விசாரிக்கொண்டு இருப்பதால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது, இப்போது முடிவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய எண்ணம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் அவர்களையும் புரட்சி மாறிப்பட முடியாது, அவரும் மிக மிக சிறந்த வழக்கறிஞர், என்ன வாதம் வைக்க போகிறார் நமக்கு தெரியல, ஓரளவுக்கு இப்படி தான் வாதம் வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.